சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால வீட்டை இழந்த பழங்குடி சிறுமி மழையில சேதமடைந்த தன்னுடைய புத்தகங்களை பார்த்து கதறி அழும் சிறுமிக்கு பல முனைகளில் இருந்து உதவிகள் குவிஞ்சுகிட்டு வருது. சட்டீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதி. இங்கு இருக்கிற கோமலா என்ற கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின சிறுமி தான் அஞ்சலி. அங்கு இருக்கிற அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. படிப்பின் மீதுள்ள வச்சாத ஆர்வத்தினால சிறுமி பள்ளிக்கு போயிட்டு படிச்சிருக்காங்க. நர்ஸாகி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் லட்சியமா இருந்திருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 5 நாட்களா பிஜப்பூர் மாவட்டத்துல கனமழை பெய்தது. அஞ்சலியும் அவங்க பெற்றோரும் பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பப்பட்டு முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மழை நின்னதுக்கு அப்புறமா அஞ்சலி வீட்டுக்கு வந்தபோது வீடு முற்றிலும் உடைஞ்சு போய் கிடந்திருக்கு. வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே சேதமடைஞ்சு கிடந்திருக்கு. ஆனா சிறுமி அஞ்சலி சேதமடைந்த மற்ற பொருட்களை பார்த்து அழவே இல்லை. ஆனால் தண்ணீரில் நனைந்திருந்த புத்தகங்களை கண்டதும் துடிச்சு போனாங்க. பிறகு கதறி அழுதவாறே புத்தகங்களை எடுக்கும் துயர காட்சியை பத்திரிகையாளர் முகேஷ் அஞ்சலிக்கு தெரியாமலே வீடியோ பதிவு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு அஞ்சலிக்கு உதவி கோரி அந்த வீடியோவை முகேஷ் தன்னுடைய ஃபேஸ்புக்ல பதிவிட ஆதரவும் ஆறுதலும் அவங்களுக்கு குவிஞ்சு வருது. உடனடியா அஞ்சலுக்கு உதவிட நடவடிக்கை எடுக்கும்படி சட்டீஸ்கர் மாநில முதல்வர் பூபேஷ் பாயில் பிஜப்பூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்காரு. அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே 1 லட்சம் ரூபாய் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அஞ்சலி குடும்பத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த வீடியோவை பார்த்த நடிகர் சோனு சூட் கமெண்டில், கண்ணீரை துடையுங்கள் சகோதரி, உங்கள் வீடு புத்தகம் எல்லாமே புதியதாக கிடைக்கும்னு ஆறுதல் சொல்லி இருந்தாங்க. சோனு சூட் அப்படி சொல்லிட்டு வாய முடி இருக்கல, அதுக்குள்ள அஞ்சலிக்கு எல்லாமே புதுசா கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.